வந்து அடுத்தது வந்து இந்த மீன் குழம்பு. மாங்காய் மீன் குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் இப்போ என்ன வேணுங்கிறத நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதுக்கு வந்து புளி, புளி வந்து ஒரு 50 கிராம் புளி இப்படி ஊற வச்சுக்கணும். அப்புறம் தக்காளி ஒரு 3-4 தக்காளி வந்து இப்படி அரைச்சி வச்சுக்கணும். 1/2 அரைச்சி வச்சுக்கணும். ஒரு 2 பத்தை வந்து நிறையாலாம் தேங்காய் போட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 பத்தை மட்டும் நிறையா போட்டிங்கன்னா இனிப்பு வந்துடும் குழம்பு, அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் வந்து 2 பீஸ் மட்டும் தேங்காய் வந்து இப்படி விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு இந்த வெந்தயமும் ஜீரகமும் இந்த அளவுக்கு நுணுக்கி வச்சுக்கணும். இது வந்து நீங்கள் முழுசாக போட்டிங்களா நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இப்படி இப்படி இடிச்சு வச்சு போட்டிங்களா இன்னும் ருசி மணம் வந்து மீன் குழம்புக்கு அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு வந்து முக்கியமானது வந்து மாங்காய். இப்படி வந்து 2 மாங்காயை வந்து இப்படி எடுத்து பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அதுக்கு வந்து அரைக்க வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லு பூண்டை வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை வந்து இப்படி இந்த அளவுக்கு வணக்கி வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்தது வந்து தாளிப்புக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு பூண்டு, அப்புறம் 2 தக்காளி, கருவேப்பிலை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இருந்தால் போதும் மீன் குழம்புக்கு, ஓகே. இப்போ நம்ம தாளிக்கங்களா, இதில் வந்து நம்ம இப்படி எண்ணெய் ஊற்ற போகிறோம். வாணலில் எண்ணெய் ஊற்றியாச்சு. பாருங்கள் கடுகு போடுறேன். வந்து கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இடித்து வச்சோம் இல்லைங்களா இந்த வெந்தயமும் ஜீரகமும், இதை வந்து நம்ம இதில் போட்டுற போகிறோம். இப்போ அது இது இப்படி பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த பூண்டு பூண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடணும். அடுத்தது இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த சின்ன வெங்காயம், இதையும் இதில் போட்டுருங்க. அப்படியே இந்த கருவேப்பிலை இது நல்லா வதங்கணும். இப்போ நீங்கள் இந்த ஜீரகமும் வெந்தயமும் நல்லா இடித்து போடும்போது உங்களுக்கு நல்ல மணமாக இருக்கும். எண்ணெயில் போட்ட உடனே நல்ல ஒரு மணம் வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்படி செஞ்சு இப்போ வந்து நம்ம இதை வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும், இதை வந்து பாருங்கள். இதை வந்து இப்படி மிக்சியில் போட்டு மிக்சி ஜாரில் சும்மா ஒரு அரை அரைச்சிட்டு இதை வந்து நம்ம இப்போ வந்து புளியோடு கலக்க போகிறோம். இது வந்து மசிஞ்சது இந்த அளவுக்கு இருக்கணும். நான் இப்போ வந்து இதை கொஞ்சம் வதங்கணும், இன்னும் கொஞ்சம் மெரூன் ஆகணும். அதுக்கு இதுக்கு புளிக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம அந்த குழம்புக்கு என்னென்ன வேணும்னு நான் இப்போ புளி இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த தக்காளி, தக்காளி வந்து நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா 3-4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த புளியில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புளியில் போட்டுட்டு இப்போ இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, இந்த தேங்காய் வந்து ஒரு 2 பீஸ் தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் சரிங்களா. இதை வந்து அதுலேயும் இந்த குழம்புலேயே ஊற்றிடணும். இதுலேயே ஊற்றிட்டு அப்புறம் இப்போ நான் இப்போ அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா இந்த விழுது, இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இந்த விழுதையும் வந்து நீங்கள் இந்த குழம்பு இந்த இதுலேயே ஊற்றிடணும். ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்து இந்த திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆனியன் பார்க்கலாம். ஆனியன் வந்து இந்த கலரில் வந்து வதங்கியிருக்கணும். அடுத்தது வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா 2 தக்காளி, இந்த தக்காளி வந்து இதில் போட்டுருணும். இதில் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிடணும். இப்போ பார்த்தீங்களா இவர் தான் முக்கியமானவங்களே, இவங்களை வந்து இந்த வாணலில் இப்போ போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஒரு இதுக்கு அடுத்த மெத்தட் என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து சாம்பார் தூள் போட போகிறோம். இது மீன் குழம்பு இல்லைங்களா நல்லா கார சாரமாக இருக்கணும்ல, அதனால் ஒரு நல்ல ஒரு 3 டீஸ்பூன் நல்ல பெரிய டீஸ்பூனில் பார்த்திங்களா இப்படி நல்லா போடுங்க. நிறைய போடுங்க, அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் தக்காளி மாங்காவோட இந்த மிளகாய் தூளியும் இப்படி நல்லா வறுக்கணும் நீங்கள் நல்லா, அப்போ தான் அந்த கலர் வரும் உங்களுக்கு, குழம்பும் நல்லாயிருக்கும். நல்லா அந்த எண்ணெயில் ஒரு பிரட்டி விட்டுட்டு
குழம்பெல்லாம் கரைச்சி வச்சேன் இல்லைங்களா, இதை வந்து இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மாங்காய், மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு இதை ஒரு பெரட்டு பெரட்டையாச்சு. இப்போ இந்த குழம்பை வந்து இதில் வந்து ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இதுதான் கடைசி மெத்தடு. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 to 6 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு திறந்து பார்ப்போம். ஓகேங்களா, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு குழம்பு நல்லா இப்படி ஆயிடுச்சு, நல்லா திக்காக ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த இந்த டைமில் தான் நம்ம மீன் போடணும். மீன் போடலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மீன் போட போகிறேன், பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இப்படி இருக்கும். இது இன்னும் ஒரு 5 minutes இன்னும் வந்து இதை நம்ம மூடி வச்சு இந்த மீன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த மீன் நல்லா வேகணும். நம்ம வெந்ததுக்கப்புறம் நான் எப்படின்னு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு திறந்து காட்ட போகிறேன் எப்படி இருக்குது மீன் குழம்புன்னு. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு எண்ணெய் வந்திருக்கணும். மீனெல்லாம் இப்போ வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாதத்துக்கு, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே. ஆ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு, நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.